பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அவருடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழி நடத்துதல் அவசியம். நம்மை நடத்துறதுக்கு ஒருவர் இல்லை, சின்ன பிள்ளைகள் பார்த்திங்கன்னா பெற்றோரை சார்ந்து நிற்கும், தகப்பனை தாயாரை சார்ந்து நிற்கும். அப்போ அந்த பிள்ளைகள் நடத்தணும், அந்த பிள்ளைகளுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தகப்பனார் தாயார் சொல்லதை கவனிப்பாங்க. சப்போஸ் தனக்கு அது பிரியலாட்ட அம்மாக்கிட்ட போய் கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா. சின்ன குட்டி பிள்ளைகள் அவருடைய வழி நடத்துதலை அது பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரி படிக்கிற இடத்துல டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இப்படி தான் படிக்கணும் இப்படி செய்யணும், அதை கவனமாக கேட்டு அதை பின்பற்றும். அதே மாதிரி தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல லீடர் சொல்லுவாங்க இல்லை, லீடர் இதான் இப்படி தான் செய்யணும் அப்படி செய்யணும், அதை பின்பற்றி நடப்போம். பிஸ்னஸில் வரும்போது நம்மளாக சுயமாக யோசித்து சிலது செய்வோம், சிலர் மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்வோம். அப்போ எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில் கைடன்ஸ், ஒரு ஆலோசனை அவசியம். அப்போ தான் நம்ம சரியாக காரியத்தை செய்ய முடியும். தேசத்தை ஆள்றவங்க கூட பாருங்களேன், அப்போ அதுக்குன்னு படிச்சிருக்கிற ஆஃபீஸர்ஸ் உட்கார வச்சு என்ன பண்ணலாம், இதை செய்யலாமா வேண்டாமா எல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க. அப்போ சரியான கைடன்ஸ் இல்லாட்டா பாதிக்கப்பட்டு போய்விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆலோசனைக்காக ஒரு அருமையான ஜெபம் பாருங்கள். தாவீது ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். 143 சங்கீதம் 10 வசனத்தில், தேவனே நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. என்ன வழி நடத்தணும்? தேசத்தை ஆளுகிறார் தாவீது ராஜா, எப்படி ஆளுகை செய்யணும், எப்படி மக்களுக்கு நன்மை செய்யணும், ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும், எதிரிகள் யுத்தம் பண்ண வந்தால் என்ன செய்யணும். அப்போ ஆண்டவர் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நீ வந்து யுத்தத்தை பண்ணி நான் ஜெயம் கொடுப்பேன், நீ இந்த மாதிரி யுத்தத்தை செய்யும்போது நீ இப்படி பதிவிட வைக்கணும் ஆலோசனை கொடுக்கிறார். அது எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு வழி நடத்துதல் அவருக்கு கிடைக்கிறது. அப்போ ஆவியானவர் நம்மை அழகாய் நடத்துகிறவர். அப்போ நம்முடைய அனுதன வாழ்க்கையில் நம்ம காலையில் எழுந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபம் பண்ணி, நீர் என்னை சரியான பாதையில் செவ்வையான பாதையில் நடத்தணும், ஆவியானவரே உம்முடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறேன்னு காத்திருக்கணும். இது என்னுடைய அனுபவம் கூட. நான் அந்த ஊழிய பாதையில் எத்தனையோ தீர்மானம் எடுக்கணும், எத்தனையோ காரியத்தை செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், நிறைய ஊழிய திட்டங்களை நிறைவேற்றணும். நான் ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து கேட்பேன், ஆண்டவரே என்ன செய்யணும், இதை எப்படி செய்யணும், இதில் என்ன செய்தி கொடுக்கணும், இதை எப்படி செய்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, செவ்வையான பாதையில் என்னை நடத்தணும். அப்போ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு இடைப்பட்டு அழகாய் நடத்துவார். இந்த கூட்டத்தில் இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த காரியத்தை இப்படி தான் திட்டமிட்டு செய்யணும், இந்த பொறுப்பை இவரிடத்தில் கொடுத்து அவங்க கரெக்டாக செய்து முடிப்பாங்க, அது மாதிரி அழகாக ஆண்டவர் செவ்வையான பாதையிலே நடத்துவார். அப்படி ஆண்டவர் அழகாக வழி நடத்துகிறதுனால தான் இந்த ஊழியம் சரியாக நடந்து கொண்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நானாக யோசித்து நானாக திங்க் பண்ணி நானாக பிளான் பண்ணி செஞ்சேன்னு வைங்களே, இது யாருக்கு பிரயோஜனப்படாது. அப்போது பரலோகத்தின் தேவன் தம்முடைய நல்ல ஆலோசனையை நமக்கு தரணும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அந்த ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். ஊழியத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய அனுதன வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்ப காரியத்தில், நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செவ்வையான பாதையில் நடத்துகிற ஒரு ஆலோசனை அவசியம். அது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலோசனை தருவார். அதற்கு நீங்கள் காத்திருந்து கொஞ்சம் ஜெபிக்கணும். உங்களுடைய வேத வசனத்தை வாசித்து உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி தேவனுடைய குரலை கேட்ப ஆயத்தமாகும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நடத்த முடியும். அதனால் தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்தட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. முழு இருதயத்தோடு அழகாய் நடத்துவார். தகப்பனே, என்னுடைய அனுதன வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் வேலையில், நான் செய்கிற எல்லாவற்றிலும் என்னை செவ்வையான பாதையில் ஆலோசனை கொடுத்து நடத்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எனக்கு வேணும். ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்த நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.